அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மேப்பதன இலக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய பல்வேறு செய்திகளுக்கு நடுவில், அந்த நிகழ்வுக்கு நடுவில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு நீங்கள் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நாங்கள் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சந்திப்பானது கஜா பேரழிவு அதன் பின்னால் இந்த மூன்று வாரம் எவ்வாறான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டது என்பதை பற்றியான எங்களது அறிக்கையினை நாங்கள் தருணத்தில் முன்வைக்க விரும்புகின்றோம். இந்த கஜா அழிவு பேரழிவு வந்து மூன்று வாரங்களை கடந்து கொண்டிருக்கிறது. அரசிடமிருந்து பல்வேறு விதமான வாக்குறுதிகள் வந்து கொண்டிருக்கின்றன ஒழிய களத்திலே இது குறித்தான எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்பதை நாங்கள் இந்த மூன்று வார கள ஆய்வுகளிலே நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உண்மையை நாங்கள் மக்களிடத்தில் சொல்லுவதற்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம். இந்த அழிவு, இந்த கஜா புயல் பேரழிவானது டெல்டா மாவட்டங்களினுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளியிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த அழிவு எவ்வாறு அரசால் எதிர்கொள்ளப்பட்டது என்கின்ற கேள்விதான் இப்பொழுது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஒரு டெல்டா பகுதியிலே புயல் தாக்கிய பொழுது அப்பகுதியினுடைய நீண்டகால பயிர்கள் அழிந்திருக்கிறது. அந்த நீண்டகால பயிர்கள் இந்த விவசாயிகளினுடைய அடிப்படை வாழ்வாதாரமாக இருக்கிறது. இந்த நீண்டகால பயிரை கொண்டுதான் அவர்கள் தங்கள் வாழ்வை வடிவமைத்து வருகிறார்கள் என்பது நாம் அனைவரும் தெரிந்த ஒன்று. அது தென்னை, மா, பலா போன்ற அந்த நீண்டகால பயிர்கள், பழமரங்கள் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கின்றன. இதை ஒட்டி அவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்வு முற்றிலுமாக சூறையாடப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் அவர்கள் வாழ்வை மீட்டெடுப்பதற்கென்பது ஒரு அறிவியல் பூர்வமான நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அரசிடமிருந்து இது குறித்தான எந்த அறிவியல் பூர்வமான அறிவிப்பும் வெளியாகவில்லை என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்ட விரும்புகின்றோம். ஒரு அரசு வெறும் வாக்குறுதிகளை கொடுப்பது என்பது ஆய்வுகளின் அடிப்படையிலும் அறிவுபூர்வமான தீர்வுகளின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டுமே ஒழிய அரசியல் மேடைகளே பேசுவதைப் போல அமைச்சர்கள் பேசுவது என்பது வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது, கண்டனத்திற்குரியதாக இருக்கிறது. இந்த பயிர்கள் அழிந்திருக்கக்கூடிய தருணத்தில் இந்த விவசாய வழிமுறைகளை எவ்வாறு மீட்டெடுக்கப் போகிறது என்பது குறித்தான பகிரங்க அறிக்கைகள் இதுவரை வெளியிடப்படவில்லை. தோழர்களே, கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் கடந்துவிட்டது. இந்த தென்னை மர, மா, பலா, தேக்கு உள்ளிட்ட மரங்களினுடைய கழிவுகள், அதாவது வீழ்ந்த மரங்கள் விளைநிலங்களில் கிடக்கின்றன, வீடுகளில் கிடக்கின்றன. இதை அப்புறப்படுத்தாமல் அம்மக்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல முடியாது. இந்த மரங்களை அப்புறப்படுத்துவது என்பதே ஒரு பெரும் நிதிச்சுமையாக அந்த மக்களிடத்தில் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆக இரண்டு வகையிலே அந்த அழிவை அந்த மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வகையிலே தங்களது உழைப்பை மீண்டும் தொடர வழிவகை ஏதும் இல்லாமல் சாய்ந்த மரங்கள், விழுந்த மரங்கள் அவர்கள் நிலத்தை, வீடுகளை இடித்து நாசமாக்கி இருக்கிறது. அவற்றை அப்புறப்படுத்த முடியவில்லை. இரண்டாவது, இந்த மரங்களை அப்புறப்படுத்துவது என்பதற்கு பெரும் நிதி சுமை என்பது ஒவ்வொரு விவசாயிகளின் தலையில் சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த அரசு, இந்த அதிமுக அரசு அறிவியல் பூர்வமாக மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்றால் இந்த மரங்களை அப்புறப்படுத்துவதற்கான பணியை, வேலைத்திட்டத்தை முன்வைத்திருக்க வேண்டும். இதுவரை இந்த அரசு இந்த மரங்களை அப்புறப்படுத்துவதற்கான பணிகளை முன்வைக்கவில்லை. சென்னை வெள்ளத்தின் பொழுது இங்கிருக்க சேர்ந்த குப்பைகளை அள்ளுவதற்கு இந்த அரசு எவ்வாறு பல்வேறு பணிகளை மேற்கொண்டதோ அப்படிப்பட்ட எந்த ஒரு சிறு நகர்வை கூட டெல்டா பகுதியில் அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை நினைவில் கொண்டு வர விரும்புகின்றோம். அத்தனை மரக்கழிவுகளையும் அகற்றுவதற்குரிய வலிமை விவசாயிகளுக்கு இருக்காது. அந்த கழிவுகளை கொண்டு போய் கொட்டுவதற்கோ ஒரு இடத்தில் சேர்ப்பதற்கான வாகன வசதியோ ஒரு விவசாயிக்கு இருக்க முடியாது. வீடுகளை அழிந்து விளைநிலங்கள் அழிந்திருக்கக்கூடிய நிலையில் இதற்கான பொருளாதார வலிமை அவர்களுக்கு கிடையாது. ஆக இந்த மரக்கழிவுகளை அகற்றுவதற்கு அரசு பொறுப்பெடுக்கவில்லை என்றால் அதற்குரிய நிதி சுமையும் கடன் சுமையாக அந்த விவசாயிகள் மீது சுமத்தப்பட இருக்கிறது. ஒரு புறத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்களை அவர்கள் கட்டுவதற்குரிய வழிவகை ஏதும் இல்லாமல் இருக்கக்கூடிய தருணத்திலே புது வகையான கடனாக இந்த மரங்கள், விழுந்த மரங்களை அகற்றுவதற்கான பொறுப்பு அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலை குறித்து மூன்று வாரமாக முடிவெடுக்க முடியாத அரசு என்பது
ஒரு தோல்வி அடைந்த அரசாக இருக்கிறது. மக்களின் அடிப்படை பிரச்சனை அங்கே முதலமைச்சர் சென்று பார்த்திருக்கிறார், துணை முதலமைச்சர் சென்று பார்த்திருக்கின்றார், அமைச்சர்கள் சென்று பார்த்திருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் தெரியும், விழுந்த மரத்தை அகற்றுவது என்பது எவ்வளவு தூரம் ஒரு பொருளாதார செலவை உழைப்பை கோரும் என்பது இவர்களுக்கு தெரியும். இதிலும் விவசாயி தான் இந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் ஒரு விவசாயி என்று சொல்லுகிறார். விவசாய இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இது தெரியவில்லை என்றால் அவர் திட்டமிட்டு இந்த மக்களின் தலையில கடன் சுமையை சுமத்துகிறாரா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகின்றோம். ஆக ஒவ்வொரு தோப்புகளிலும் விழுந்திருக்கக்கூடிய தென்னை மரங்கள், நூற்று கணக்கில் விழுந்திருக்கக்கூடிய மரங்களை, ஒரு மரத்தை அகற்றுவதற்கு என்பது ஒரு குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் 4,000 ரூபாய் தேவைப்படுகிறது. இது பேரிடர் இல்லாத காலத்தில் இத்தனை தொகை தேவைப்படுகிறது. பேரிடர் காலத்தில் இங்கே மனித உழைப்பிற்கான தேவை அதிகரிக்கக்கூடிய தருணத்தில் இதை நீங்கள் காசு கொடுத்துதான் வாங்க வேண்டும் என்றால் அந்த பணம் என்பது இன்னும் அதிகமாக மாறுகிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மரத்தை அகற்றுவதற்கு 5,000-6,000 ரூபாயை குறைந்தபட்சம் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த 5,000-6,000 ரூபாய் ஒரு மரத்திற்கு செலவு செய்கிறார் என்றால் 100 மரத்திற்கான நிதி சுமை என்ன என்பதை இந்த அரசு யோசிக்கவில்லையா? இது விவசாயியாக நான் இருந்திருக்கிறேன் என்று சொன்ன முதலமைச்சருக்கு இது புரியவில்லையா? விவசாய பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சருக்கு தெரியவில்லையா? இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்மார்களுக்கு இந்த வழி புரியவில்லையா? ஆக ஒவ்வொரு மரங்களும் அகற்றப்படுவதற்கு இவ்வளவு தூரம் பொருட்செலவு ஆகிறது என்றால் அதை நீக்குகின்ற பொறுப்பு அரசுடைய பொறுப்பு என்பது அரசுக்கு தெரியாதா? இங்கு வர்தா புயல் சென்னையில வந்து வீழ்த்திய போது மரங்களை அள்ளுகின்ற பொறுப்பை, நீக்குகின்ற பொறுப்பை அரசு மேற்கொள்ளவில்லையா? ஏன் அப்பொழுது சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய மரங்களை அகற்றுவதற்கு அரசு பொறுப்படுத்தது என்றால் அமைச்சர்கள் இங்கு இருக்கிறார்கள், அதிகாரிகள் இங்கு இருக்கிறார்கள், அவர்கள் வாழ்வு சுகபோகமாக அன்றாட வாழ்க்கை தொடர வேண்டும் என்பதற்காக இந்த வழி வசதியை ஏற்படுத்தி கொண்ட இந்த அரசு டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளிலே விவசாய நிலத்தில் வீழ்ந்து கிடக்கக்கூடிய மரங்களை அப்புறப்படுத்துவதற்கான திட்டத்தை இதுவரை முன்வைக்கவில்லை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த நிலை என்பது ஒரு பொறுப்பற்ற நிலை, இது ஒரு மக்கள் விரோத நிலையாக மேற்பதும் கண்டிக்கிறது. ஆக அரசு இந்த மர கழிவுகளை அகற்றுவதற்குரிய பொறுப்பை மேற்கொள்ள வேண்டும், அகற்றுவதற்குரிய வேலை திட்டத்தை உடனடியாக முன்வைக்க வேண்டும். அது வைக்கவில்லை என்றால் இந்த அரசு மக்கள் விரோத அரசு என்று மேற்பதனால் இயக்கம் இந்த குற்றச்சாட்டை இந்த தருணத்தில் முன்வைக்க விரும்புகிறது. இது குறித்து அனைத்து ஜனநாயக சக்திகளிடத்திலும் நாங்கள் பேசி இதற்குரிய அழுத்தங்களை, ஜனநாயக அழுத்தங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டிய நிலையை அரசு உருவாக்கிவிட வேண்டாம் என்று வேண்டுகோளை தருணத்தில் முன்வைக்க விரும்புகின்றோம். உடனடியாக இந்த மரக்கழிவுகளை அகற்றுகின்ற பொறுப்பை அரசு மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் விவசாயிகள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வசதியாக இருக்கும், அவர்கள் தங்கள் விவசாய பணியை மேற்கொள்வதற்குரிய வாய்ப்பு குறைந்தபட்சம் அவர்களுக்கு இருக்கும். இதே தருணத்தில் இந்த அழிவு அந்த இடத்தை தாக்கிக்கொள்ள தருணத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை அறிவிப்பு பல ஊடகங்கள் வெளிவருகிறது, அரசு அதிகாரிகள் வெளியிடுகிறார்கள், அங்கே தொற்று நோய் என்பது பரவிக்கொண்டிருக்கிறது. பணிகள் களப்பணிகளுக்கு சென்ற எங்களது தோழர்களுக்கும் அந்த தொற்று நோய் வந்திருக்கிறது. எங்களது தோழர்களில் ஒரு சிலர் இதற்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்றால், சில நாட்கள் அங்கு களப்பணி சென்ற தோழர்களுக்கு இந்த நிலை இருக்கிறது என்றால், அந்த நிலத்தில் உழைக்கக்கூடிய வாழக்கூடிய நில அந்த வீடுகள் இழந்த மக்களினுடைய ஆரோக்கியம் என்பதை பாதுகாப்பதற்கு அரசு எந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று பார்த்தால் அதற்கும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டதாக மருத்துவ துறையை சார்ந்தவர்கள் அந்த அமைச்சர் சொன்னாலும் கூட பெரும்பாலான கிராமங்களுக்கு இந்த உதவி சென்று சேரவில்லை, மருத்துவர்கள் சென்று சேரவில்லை, அந்த முகாம்கள் நடக்கவில்லை என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்ட விரும்புகின்றோம். மக்கள் மன்றத்தில் நின்று கொண்டு நாங்கள் அங்கே மருத்துவ உதவிகளை செய்கிறோம் என்று அமைச்சர் பேசுவது என்பது உண்மைக்கு புறம்பானது, இது ஏற்றுக்கொள்ள முடியாதது, இது கண்டிக்கத்தக்கது. நாங்கள் களத்திலிருந்து இந்த தகவலை நேரடியாக தருணத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம். பல்வேறு கிராமங்களுக்கு இன்னும் நிவாரணப் பொருட்கள் சென்று சேரவில்லை, அதற்கு குறித்தான எந்த நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளவில்லை. அரசினுடைய ஆவணங்கள் இருக்கக்கூடிய கிராமங்களை எடுத்துக்கொண்டு அந்த கிராமங்களுக்கு என்ன வகையான உதவியை நிவாரணத்தை அரசு சென்று சேர்த்திருக்கிறது என்கிற பட்டியல் வெளியிடப்பட வேண்டும். ஊராட்சி தோறும் இந்த பட்டியல் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் இந்த தருணத்தில் கோரிக்கையாக முன்வைக்க விரும்புகின்றோம். அப்படி செய்யவில்லை என்றால் அரசு இந்த பணியை முழுமையாக செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். இதே தருணத்தில் விவசாயிகள் வாங்கிய கடனை திருப்பி கட்ட வேண்டும் என்று நெருக்கடியை தொடர்ச்சியாக வங்கிகளும் அங்கே இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ ஃபினான்சிங் என்று சொல்லக்கூடிய
அப்படியான ஒரு கடன் கொடுக்கக்கூடிய சுய உதவி குழுக்களின் வழியாகவும் நெருக்கடி நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் களப்பணி செய்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் வீடுகள் அற்று மக்கள் இங்கே பொது இடத்தில் தங்கியிருக்கக்கூடிய தருணத்தில் கூட இந்த கடன் கொடுத்த நிறுவனங்களை சார்ந்தவர்கள் அம்மக்களிடத்தில் அந்த கடன் தவணைகளை கேட்டு வந்த சம்பவத்தை நாங்கள் நேரடியாக கண்டிருக்கின்றோம். அரசு இது குறித்து இதுவரை அறிவிப்பை வெளியிடவில்லை. இந்த சுய உதவி குழுக்களுக்கான அந்த நிதி கடன் சுமை, இந்த வங்கிகளிலே வாங்கிய கடன் சுமை ஆகியவற்றை அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மேற்பதற்கு முன்வைக்கிறது. விவசாயிகள் இந்த தருணத்திலே தங்களுக்கான கடனை செலுத்துவதற்குரிய எந்த வாய்ப்பும் கிடையாது. இந்த தருணத்தில் கடனை, இந்த சுய உதவி கடன்களை தள்ளுபடி செய்யவில்லை என்றால் இந்த விவசாயிகளை மேலும் மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது என்கின்ற குற்றச்சாட்டை பகிரங்கமாக முன்வைக்க விரும்புகின்றோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கருப்பு பண ஒழிப்பு என்கின்ற நடவடிக்கையின் போது இந்த கடன் கொடுப்பது என்பது கூட்டுறவு வங்கியில் நிறுத்தப்பட்ட பொழுது பல விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பதை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றோம். இந்த மாதிரியான ஒரு சூழலில் அங்க மக்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை அரசு தள்ளுபடி செய்வதற்கு உடனடியாக அறிவிப்பு செய்ய வேண்டும். இது மட்டுமல்லாமல் பெண்கள் பங்கெடுத்திருக்கக்கூடிய சுய உதவி குழுக்கள் அம்மக்களை அக்குடும்பங்களினுடைய கழுத்தை நெருக்கின்றன. அந்த சுய உதவி குழுக்கள் என்கின்ற அந்த குழுக்களினுடைய கடன்களை அந்த மக்கள் கட்ட வேண்டிய கடன்களை உடனடியாக தடுத்து நிறுத்தி அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த தருணத்தில் முன்வைக்க விரும்புகின்றோம். 3வதாக அந்த விவசாய மக்கள் தங்கள் விவசாயத்தை மேற்கொள்ளுவதற்காக அந்த பணிகளை மேற்கொள்ளுவதற்கான கடன்களை எந்த விதமான வட்டிகளும் இல்லாமல் அந்த கடனை திரும்ப கட்ட வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லாமல் எப்படி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்கின்ற வகையில் அந்த வங்கிகளை குறிப்பாக ஐஎல்எஃப்எஸ் போன்ற வங்கிகளை மீட்டெடுப்பதற்கு அரசு இந்திய அரசு கிட்டத்தட்ட 3500 கோடியை 5000 கோடியை ஒதுக்கினார்களோ அதுபோல இந்த விவசாய தொழில் மீட்டெடுப்பதற்கு அந்த விவசாய வாழ்வை மீட்டெடுப்பதற்கு அரசு நிதியை ஒதுக்க வேண்டும். அதை கடன் என்று சொல்லி அரசு மக்கள் விரோத செயலை செய்யக்கூடாது. அதை செய்வதற்கு இவ்வாறு இது கடன் என்று சொல்லி அறிவிப்பதற்கு அரசுக்கு அதிகாரம் கிடையாது. இந்த தொழில் அல்லது இந்த உழைப்பு இந்த வாழ்வு நசுக்கப்பட்டிருக்கும் பொழுது அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு அரசினுடைய பொறுப்பு. ஏனென்றால் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தில் விவசாயத்தின் பங்கு மிக முக்கியமானது. அது விவசாயம் மீட்டெடுக்கப்படவில்லை என்றால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம் என்பது இல்லாமல் போய்விடும். தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி என்பது வளர்ச்சிக்குறியை எட்டாது. ஆகவே பெரிய நிறுவனங்கள் ஆலைகள் மூடப்படும் என்றால் அதனால் வேலை வாய்ப்பு போய்விடும், அதனால் உற்பத்தி வளர்ச்சி என்பது நின்று போய்விடும், ஜிடிபி என்பது வராது என்று பொருளாதார நிபுணர்களை எல்லாம் வைத்து அறிக்கை வெளியிட்டு அந்த தொழிற்சாலைகளுக்கு நிறுவனங்களுக்கு வட்டியில்லா கடனும் அல்லது திருப்பியே கட்ட வேண்டாம் என்கின்ற வகையிலான உதவியான ஒரு மானியத்தை கொடுப்பதை போல இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு விவசாயிகளுக்கு திரும்பி கட்ட வேண்டியதில்லை என்கின்ற அடிப்படையிலே அவர்களுக்கான நிதி உதவியை இந்த அரசு உடனடியாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் விவசாயம் முற்றிலும் அழிந்து போகக்கூடிய நிலையை இந்த அதிமுக அரசு உருவாக்கி இருக்கிறது, இந்திய அரசு உருவாக்கி இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும். இதே தருணத்தில் 4வது மிக முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் வைக்க விரும்புவது, டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான மக்கள் விவசாய கூலியாக இருக்கிறார்கள். அந்த விவசாய கூலிகளுக்கு நிலங்கள் கிடையாது, வீடுகள் கிடையாது, சேமிப்பு வசதிகள் கிடையாது. அவர்களுக்கு வீடு அழிந்திருக்கிறது, விவசாயம் அழிந்த காரணத்தில் அவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் தங்கள் வாழ்க்கை நடத்துவதற்குரிய அடிப்படை நிதி ஆதாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த விவசாய கூலிகளாக இருக்கக்கூடிய மக்களினுடைய துயரை போக்குவதற்கு அவர்களுக்கு உடனடியாக நிதி உதவியை செய்வது மட்டுமல்லாமல் அப்பகுதியில் கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பள்ளி கல்லூரி கல்வி கடனை இந்த அரசு ரத்து செய்ய வேண்டும். மாணவர்கள் கழுத்தை இந்த அரசு சுருக்க மாட்டக்கூடாது. இந்த கடனை ரத்து செய்யவில்லை என்றால் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தங்கள் படிப்பை நிறுத்த வேண்டிய துயரமான நிலை ஏற்படும். இந்த துயரமான நிலை அந்த குடும்பத்தை மேலும் மோசமான சிக்கலுக்கு இட்டு சென்றுவிடும் என்று நாங்கள் எச்சரிக்க விரும்புகின்றோம். அந்த கல்வி கடனை டெல்டா மாவட்டங்களில் புயல் பாதித்த பகுதிகளில்
அது கல்லூரியாக இருந்தாலும் சரி பள்ளியாக இருந்தாலும் சரி உடனடியாக அரசு ரத்து செய்ய வேண்டும். அது இல்லாமல் ஒரு வட்டி கடைக்காரனை போல கழுத்தில் கத்தி வைக்கக்கூடிய நிலையை இது அரசு உருவாக்க கூடாது என்கிற கோரிக்கை தருணத்தில் முன்வைக்க விரும்புகின்றோம். ஆக இந்த கல்வி கடனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த தருணத்தில் முன்வைக்கின்றோம். இதேபோன்று கடற்கரையோர மீனவ கிராமங்கள் முற்றிலுமாக நாசமாகி இருக்கின்றன. மீனவர்களோட படகுகள் முற்றிலுமாக பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. வலைகள் அறுந்திருக்கின்றன. அந்த என்ஜின்கள் என்பது பயன்படுத்த முடியாத நிலைக்கு இருக்கிறது. அதற்குரிய உதவிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும். அனைத்தையும் நீங்கள் நிதியாகவும் பொருளாகவும் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற தொழில்நுட்ப உதவியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் அரசு அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இங்கே வைகை அணையை நாங்கள் தெர்மோகோலை போட்டு மூடுகிறோம் என்பதை போன்ற அரசு அறிவியல் சிந்தனையோடு இல்லாமல் விவசாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய வகையிலான இதே தருணத்தில் நாங்கள் மாற்று தொழில்நுட்பத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி மரபணு மாற்ற விதைகள் அல்லது ஹைபிரிட் விதைகள் போன்ற ஆணிவேர் இல்லாத மரங்களை கொண்டு வந்து அந்த மக்களின் தலையில் கட்டுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தருணத்தில் சுயசார்பாக இயங்கக்கூடிய மரபு சார்ந்த விதைகளை மரபு சார்ந்த மரங்களை நடுவதற்குரிய பணிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெரும்பாலான மரங்கள் வீழ்வதற்கு காரணமாக இருந்தது. ஆணிவேரே இல்லாமல் இருக்கக்கூடிய மரபற்ற வகையிலே மரங்களை வளர்ப்பதற்குரிய வேலையை இந்த அரசு செய்த கடந்த காலத்தில் செய்ததுதான் இப்பொழுது பெரும் பிழையாக இருக்கிறது. ஒரு டெல்டா பகுதியிலே புயல் அடிக்கடி தாக்குகின்ற பகுதியில் எப்படியாக மரத்தை மரங்களை வளர்க்க வேண்டும், எப்படியாக தோப்புகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையான அறிவியல் பூர்வமான கையேடு மக்களிடத்தில் அளிக்க வேண்டும். இதை நாங்கள் மேற்பதற்கும் தயாரித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இது அரசு செய்யவில்லை, இதற்குரிய பணியை மேற்பதற்கு மேற்கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் அதற்குரிய கையேடுகளை நாங்கள் வெளியிடுவோம். ஏனென்றால் டெல்டா மாவட்டங்களிலே இந்த நீண்டகால பயிர்கள் அல்லாமல் நெல் போன்ற தானியங்களை பயிர் செய்வதற்குரிய வசதிகள் தான் உண்டு. இந்த பகுதிகளில் அடிக்கடி புயல் வெள்ளம் மழை பாதிக்கின்ற பகுதிகளிலே தோப்புகளை உருவாக்கும் பொழுது தோப்புகள் இந்த நிலங்களில் பாதுகாக்கப்படக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படியான எந்த அறிவியல் பூர்வமான நடவடிக்கையும் இந்த அரசு மேற்கொள்ளவில்லை. இங்கே இருக்கக்கூடிய இந்த விவசாய வேளாண் கல்லூரிகளினுடைய ஆசிரியர்களும் இது குறித்து சிந்திக்கவில்லை. அதுதான் இப்படிப்பட்ட அழிவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்பதையும் தரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஆகவே இதை குறித்தான ஒரு அறிவியல் பூர்வமாக அதே சமயத்தில் மரபு சார்ந்த விதைகள் மரபு சார்ந்த மரங்களை மீண்டும் இந்த விவசாயத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சி அரசு மேற்கொள்ள வேண்டும். இந்த பேரழிவை முன்வைத்து நாங்கள் மரபணு மாற்று விதைகள் ஒட்டு விதைகள் என்று சொல்லக்கூடிய இது போன்ற அழிவுகளை தாங்க இயலாத இதை பொறுத்து கொள்ள முடியாத இதனோடு நிலைத்து நிற்காத பயிர்களை இந்த விவசாயிகள் தலையில் கட்டுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்க விரும்புகின்றோம். இது போன்ற ஒரு பிற்போக்குத்தனமான பணியை அரசு செய்துவிடக் கூடாது. இது அறிவியல் பூர்வமாக செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த தருணத்தில் நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். ஆக ஒட்டுமொத்தமாக டெல்டா மாவட்டங்களிலே மிக முக்கியமாக உற்பத்தியை முடிவு செய்வது என்பது மின்சாரம் என்பது. இந்த மின்சார வழங்குதல் என்பது 3 வாரங்களாக நிலைநிறுத்தப்படவில்லை. இதற்கு போதுமான ஊழியர்களை அரசு இறக்கவில்லை. ஏனென்றால் மின்சார வாரியத்தில் அரசு பணிக்கு ஆட்கள் எடுப்பது என்பது நிறுத்தி நீண்ட காலமாக மாறிவிட்டது. அங்கே இங்கே கான்ட்ராக்ட் லேபர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை கிட்டத்தட்ட 10,000-க்கும் அதிகமான ஒப்பந்த ஊழியர்களை வைத்துக் கொண்டு அரசு வேலை செய்கிறது. அந்த ஒப்பந்த ஊழியர்கள் அயராத பணியை மிக சிறப்பான பணியை கடுமையான உழைப்பை செலுத்தி வருகிறார்கள். அவர்களுக்குரிய பணியை நிரந்தரம் செய்வதற்கு அரசு தயாராக இல்லை. இது விவசாயிகளுக்கு எதிராகவும் மீனவர்களுக்கு எதிராகவும் இந்த அரசு இருக்கிறது என்பது மட்டுமல்ல, இந்த ஊழியர்களுக்கு எதிராகவும் தொழிலாளர்களுக்கு எதிராகவும் அரசு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இந்த ஒப்பந்த ஊழியர்கள் இல்லாமல் இந்த மின்சாரத்துறை இயங்காது. மாறாக மின்சாரத்துறையில் தனியாரை கொண்டு வருகின்ற வேலையை ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களை கொண்டு வருவதற்குரிய பணியை அரசு செய்கிறதே ஒழிய அங்கே உழைக்கக்கூடிய கடுமையாக நீங்க கடந்த ஒக்கி புயலாக இருந்தாலும் சரி, வருதா புயலாக இருந்தாலும் சரி, கஜா புயலாக இருந்தாலும் சரி, தானே புயலாக இருந்தாலும் சரி, இவை அனைத்திலும் மின்சாரத்தை மீட்டெடுத்த பணி என்பது ஒப்பந்த ஊழியர்களுடைய அயராத உழைப்பு. அவர்களை நிரந்தர பணியாக பணியில நியமனம் செய்யாத ஒரு செயலை, ஒரு விரோத செயலை இந்த அரசு செய்து வருகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஆக இந்த தருணத்தில் அவர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாற்ற வேண்டும். இந்த அரசு பணிக்கு மேலும் ஆட்களை சேர்க்கக்கூடிய வேலையை செய்யணும். அதனால தான்
Anga Minsarate meted a Mudia Villa and Bagirangama Kutum Satabrum in the Taratil in the Patrakure Poko the Kaga, Tania Raga, Tani Nabaralaga, Ule Yerga Kalamaranga Kudia, and the Minsarate, Seri Siramaka Kudia Vergil, Pirum Tokaye, over Vidigal in Masulikaraga in Badan and Leral Park and Rome. Anga Min Kambangalirunde. வீடுகளுக்கு இணைப்பு கொடுப்பதற்கு 1000 ரூபாய் வரைக்கும் வசூலிப்பதற்கும் கேட்பதற்குமான ஒரு நிலையை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். இது அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகின்றோம். இப்படியான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவது என்பது மிக மிக அவமானகரமானது. ஒரு அழிவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே சென்று ஒரு குடும்பத்திற்கு சென்று அவர்களுக்கு தேவையான அடிப்படையான மின்சார இணைப்பை வழங்குவதற்கு பணம் பெறக்கூடிய வகையிலே இந்த அரசு அந்த மக்களை கைவிட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டு விரும்புகின்றோம். இது போன்ற தனியார் நபர்கள் ஏனென்றால் போதுமான மின்சார ஊழியர்கள் இல்லாத காரணத்தினால் இந்த குற்றச்சாட்டு மின்சார ஊழியர்களை நோக்கி நாங்கள் வைக்கவில்லை. ஒப்பந்த ஊழியர்களை நோக்கி நாங்கள் வைக்கவில்லை. அவர்கள் இந்த மின் கம்பங்களை நடுகின்ற பணியையும் அந்த 4000 கிலோமீட்டருக்கு தொலைவிலே அந்த கேபிள்கள் அறுந்து போயிருக்குது என்று அறிக்கை வெளிவந்திருக்கிறது. அந்த கேபிள்களை இழுத்து நடுகின்ற வழியை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கம்பங்களில் இருந்து வீடுகளுக்கு இணைப்பு கொடுக்கக்கூடிய பணியை தனிநபர்கள் செய்கிறார்கள். அதற்குரிய செலவினமாக இது போன்ற செலவினங்கள் கேட்கப்படுகின்றன, கோரப்படுகின்றன. அது கொடுக்காத விவசாய கூலிகளின் வீடுகளுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்படுவதில்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நிலங்களை வைத்திருக்கிற விவசாயிகள் இழந்த இழப்பை மட்டும் பேசுவதற்கோ பெருமளவிலான தோப்புகளை இழந்த விவசாயிகளுக்கான இழப்பை பற்றி பேசுவதற்கோ மட்டுமல்ல, அந்த நிலங்களில் உழைத்து அந்த செல்வத்தை உருவாக்கிய அந்த விவசாய கூலிகளின் வாழ்வு நசுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து அக்கறையோடு தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆக நாங்கள் இந்த தருணத்தில் அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். இந்த தருணத்திலாவது நீங்கள் 3 வாரம் கடந்த பிறகாவது அறிவியல் பூர்வமாக சிந்தித்து ஒரு வேலை திட்டத்தை முன்வைங்க. இந்த வைகை டேமுக்கு கொண்டு போய் தெர்மோகோல் வச்ச மாதிரியான வேலையை செய்யாதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சமாவது இந்த அறிஞர்களை பயன்படுத்தி இந்த மரபு விவசாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய அந்த அறிஞர்களை பயன்படுத்தி இந்த விவசாயிகள் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறீங்க. அதே போல விவசாயிகளையும் கலந்து ஆலோசித்து இது குறித்தான முடிவை முன்வைக்க வேண்டும். இப்படியான தருணத்திலே இந்த தமிழகத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய பணியை மத்திய அரசு செய்திருக்கிறது. மோடி அரசு தமிழ்நாடை முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறார்கள். இங்கே நடிகைகளினுடைய திருமணத்திற்கு சென்று பார்க்கக்கூடிய இந்தியாவினுடைய பிரதமர் இந்த விவசாயிகளை இந்த மீனவர்களை வந்து நேரிலே சந்தித்து ஆறுதல் கூறவில்லை என்பதை நினைவில் கொண்டு வர விரும்புகின்றோம். இந்த தருணத்தில் இந்த விவசாயிகளுக்கு மேலும் ஒரு பேரிடையாக மேகதாது அணை கட்டுவதற்கு ஒரு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். ஆக இந்த அரசு என்பது விவசாயிகளை டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளை விவசாயத்தை முற்றிலும் அழிப்பதற்காக மோடி அரசு கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை ஆதாரபூர்வமாக நாங்கள் அரசியல் குற்றச்சாட்டாக முன்வைக்கவில்லை. ஆதாரபூர்வமாக அவருடைய செயலற்ற தன்மையின் காரணமாக அவர்களுடைய பிரையாரிட்டிஸ், இன்னைக்கு மோடியினுடைய பிரையாரிட்டி வந்து ஒரு நடிகையினுடைய திருமணத்திற்கு சென்று வாழ்த்துவதற்கு நேரம் இருக்கக்கூடிய பிரதமர் தன் நாட்டினுடைய குடிமக்கள் ஒரு பேரழிவிலே அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை சென்று சந்திப்பதற்கு இயலவில்லை என்றால், அது குறித்து முடிவெடுக்கவில்லை என்றால், அவர் இந்த நாட்டினுடைய பிரதமரா என்கின்ற கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம். அவர் பாரத பிரதமர், பாரத் மாதா கி ஜெய் சொல்லுவதெல்லாம் அப்பட்டமான நடிப்பு நாடகம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இங்க இருக்கக்கூடிய காவிரி டெல்டா விவசாயியும் வரி கட்டி கொண்டிருக்கின்றான். அந்த வரியில் தான் அவரது உணவு, பிரதமருடைய உணவு அவருக்கு கிடைக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றோம். அவர் பறக்கக்கூடிய விமானத்திற்கான பெட்ரோல் செலவுக்கும் டெல்டா விவசாயியினுடைய வரி போகிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றோம். எங்கள் அனைவருடைய வரிப்பணத்தின் மூலமாகத்தான் அரசு இயங்குகிறது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த தருணத்திலே இது போன்ற நெருக்கடியான சமயத்தில் மேகதாட்டு அணைக்கு அனுமதி கொடுத்திருப்பது என்பது துரோகத்தனமானது. இங்கே மாநிலங்களுக்கிடையே கலவரத்தை மூட்டுகின்ற ஒரு செயலாக இருக்கிறது, மக்களை பிரித்தாளுகின்ற செயலாக இருக்கிறது. இந்த பணியை இந்த பாஜக அரசு தமிழர்கள் விரோத பணியாக தொடர்ச்சியாக செய்து வருகிறது என்பதை இந்த தருணத்தில் குற்றம் சாட்டி மத்திய அரசு தமிழர்களுக்கு ஒருபொழுதும் உதவி செய்ய போவதில்லை, போதுமான நிதியை ஒதுக்கப் போவதில்லை. குறைந்தபட்சம் தமிழ்நாடு அரசாவது இந்த கழிவுகளை அகற்றுவதற்கு முன் வர வேண்டும், கடன்களை ரத்து செய்வதற்கு முன் வர வேண்டும், மின்சாரத்தை மீட்டெடுப்பதற்கு முன் வர வேண்டும், மீனவர்களுக்கான
அந்த படகுகளை வலைகளை இன்ஜின்களை திரும்ப அளிப்பதற்கு முன் வர வேண்டும். இதை அனைத்தையும் செய்யக்கூடிய வேலை என்பது தமிழ்நாடு அரசினுடைய அடிப்படை கடமை. இதே தருணத்தில் தமிழ்நாடு இளைஞர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்க விரும்புகின்றோம். இந்த அரசுகளை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இளைஞர்களாக நீங்கள் உங்கள் வார நாட்களில் குறைந்தபட்சம் 2 நாட்களோ 3 நாட்களோ செலவழித்து அந்த விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஏதேனும் ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த மக்களை சென்று சந்திக்க வேண்டும். அந்த மக்களோடு சேர்ந்து உழைக்க வேண்டும். அவர்களது வீடுகளை, கழனிகளை, காடுகளை மீட்டெடுப்பதற்குரிய பணியை செய்ய வேண்டும். இந்த விவசாய கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய, படித்து வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த விவசாயிகளோடு சேர்ந்து நின்று ஒரு மரபு சார்ந்த விவசாயத்தை, அழிவுகளை எதிர்கொள்ளக்கூடிய மின்சாரத்தை, இந்த விவசாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய பணியை செய்ய வேண்டும். இது போன்ற பணிகளை நாம் தான் நம் மக்களை மீட்டெடுப்பதற்குரிய ஒரே நம்பகமான உதவிக்கரமாக இருப்போம் என்பதை மேற்பாளர்களுக்கு உறுதியாக நம்புகிறது. மக்கள் தான் மக்களை மீட்டெடுக்க முன்வர வேண்டுமே ஒழிய இந்த அரசு முன்வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. இதை இந்த தருணத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆக அரசு உடனடியாக செயல்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அப்படியாக இல்லை என்றால் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் அழைத்து கலந்து ஆலோசித்து ஜனநாயக வழியிலே இது குறித்தான அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்பாளர்களுக்கு முடிவு செய்யும். எல்லாருடைய வரிப்பணம் இங்கிருந்து மிகப்பெரிய அளவிற்கு வரியை மத்திய அரசு வசூலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பணத்தை திரும்ப கேட்கிறமே ஒழிய மோடி அவர்கள் தனியாக சம்பாதிச்ச பணத்தை கேட்கல. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஏதோ வந்து நாங்க ஒவ்வொரு பிச்சை எடுக்க போற மாதிரி அவங்க கொடுக்க கொடுக்க மாட்டோம் சொல்வதற்கெல்லாம் அவங்களுக்கு உரிமை கிடையாது. மத்திய அரசு உரிமை கிடையாது. நான் மறுப்பதற்கு உரிமை எல்லாம் கிடையாது. தமிழ்நாடு அரசு முதுகெலும்பு இல்லாமல் ஒரு அடிமையாக இருக்கின்ற காரணம் வந்த பிரச்சனை தான் இது. நாங்கள் எதற்கு இந்திய அரசுக்கு வரி கொடுக்கணும் கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்குதா இல்லையா? இதெல்லாம் பண்ண முடியலன்னா எதுக்கு நாங்க வரியை வந்து டெல்லி கொடுக்கணும்? நாங்க தமிழர்கள் தாக்கப்பட்ட போது துணை ராணுவ படை அனுப்ப மாட்டீங்க. நாங்க மீத்தனை எடுத்த போது கும்பகோணத்தை துணை ராணுவ படையை கொண்டு வந்து படை அணிவிப்பு நடத்துவீங்க. நீங்க ஒக்கி புயல் வந்த போது கடற்கரை பாதுகாப்பு படை வராது, கப்பல் படை வராது. இங்க டெல்டால வந்து புயல் தாக்கின பொழுது பிரதமர் வந்து பார்க்க மாட்டாரு, அமைச்சர்கள் வந்து பார்க்க மாட்டாங்க, நிதியும் கொடுக்க மாட்டாங்கன்னா இந்த சிஸ்டம் எதுக்கு இருக்குது? எல்லாத்திலையும் வரியை வாங்கணுங்கிற கான்ஸ்டியூஷன்ல கொடுத்ததான் எதுக்கு வச்சிருக்காங்க? எல்லாத்திலையும் வரியை வாங்கி மக்களுக்கு தேவைப்படும் போது செலவழிக்க தானே கொடுத்துருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்தல என்ன அர்த்தம்? சட்டவிரோதமா அரசு இருக்கிறார்தான் அர்த்தம். சட்டவிரோதமான அரசு ஒரு தேச துரோக அரசு தான் அது இல்லைங்களா? சட்டத்தை யார் மீறாங்க? நாம மீறல. சட்டத்தை யார் பாதுகாக்கிறார்களோ, யார் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பொறுப்படுத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் மீறாங்க. அப்ப அவர்கள் தேச விரோதிகள் தானே? அப்ப அரசியல் சாசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டபூர்வமான அங்கீகாரத்தை, அதிகாரத்தை ஒருத்தர் நடைமுறைப்படுத்தலனால் அவர் அரசியல் சாசன விரோதமா இருக்கிறார், சட்ட விரோதமா இருக்கிறார். ஒருத்தர் அரசியல் சாசன விரோதமா இருக்கிறார்னால் அவரை தேச துரோகி என்று தான் சொல்ல முடியும். அப்படி 124 திருமுருகன் மேல போடக்கூடாது, இங்க நக்கீவன் கோபால் அவர்கள் மேல போடக்கூடாது, இந்த பிரதமர் மேலதான் போட வேண்டியது இருக்கும். அதான் சுட்டிக்காட்ட விரும்புறோம். இதுதான் சட்டபூர்வமான நடவடிக்கை. நிதி வசூல் பண்றது மக்களுக்காக, அவருடைய தேவைக்கு கொடுப்பதற்கு தான் நிதி வசூல் செய்யப்படுகிறது, வரி வசூல் செய்யப்படுகிறது. வேற எதுக்கு வரி வசூல் செய்யறாங்க? எதற்கு வரி தேவை போகிறது அரசுக்கு? அதை வாங்கி மக்களுக்கு பிரித்து கொடுப்பது, மக்களுக்கு தேவைப்படும் இடத்துல உதவி செய்வது தானே. குஜராத்துக்கு புயல் வந்த போது உதவி பண்ணார்ல, உத்தரப்பிரதேசத்துக்கு விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சாங்க இல்லையா? அப்ப அங்க எல்லாம் செய்யும் பொழுது இங்க ஏன் செய்யல? இங்க ஒக்கி புயல் குஜராத்தை நோக்கி நகருதுன்னு சொன்ன பொழுது பிரதமர் வந்து உடனடியே ட்விட்டர் போடுறாரு குஜராத் மக்களை பாதுகாப்பாருங்கன்னு. அவர் குஜராத்துக்கு முதலமைச்சராக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறாரா, அல்லது இந்தியாவுக்கு பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறாரா, அல்லது குஜராத்துக்கு பிரதமராக இருக்கிறாரா? தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை வரிப்படுத்தி கொண்டு குஜராத்தில் கொட்டுறது வேலை பார்த்துருக்கிறாரா? அவரால் பயனடைந்த அத்தனை தொழிலதிபர்கள் குஜராத்திகளாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நாட்டினுடைய வங்கிகளை ஏமாத்தி ஓடி போன அத்தனை பேருமே குஜராத்தி தொழிலதிபர்களாக இருக்கிறாங்க. அவரும் குஜராத்தியாக தான் இருக்கிறார். அவர் குஜராத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரக்கூடிய பணியை இந்த குஜராத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சரான மோடி செஞ்சு கொண்டிருக்கிறார். அவரை நாங்கள் பிரதமர் என்று சொல்லவில்லை, குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவ்வளவுதான். அவர் குஜராத் நலன் சார்வதற்காக அவர் இந்தியா பிரதமரை மாறிட்டு எல்லா வரி பணத்தையும் கொண்டு போய் கொட்டிட்டு இருக்கிறார். அப்ப அதான் கேள்வி எழுப்ப விரும்புறோம். இந்த வரி பணத்தை வந்து இன்னைக்கு ஒக்கி புயல பாதிச்சவனுக்கு பண்ண மாட்டாங்க, பர்தா புயல பாதிச்சவனுக்கு பண்ண மாட்டாங்க, தானே புயலுக்கும் பண்ண மாட்டாங்க, இப்ப கஜா புயலுக்கும் பண்ண மாட்டாங்க. எதுக்கு வரி பணம் தரணும்? உலகத்தில் எந்த இழிச்ச வேணா இப்படி கட்டுவானா? இது அமெரிக்காவில் சாத்தியமா? அது புளோரிடா மாகாணத்துக்கான தேவையை வந்து வாஷிங்டன்ல இருந்து வரலன்னா புளோரிடா வரி கட்டுமாங்க? கட்டாது. கலிபோர்னியாவுடைய இதை வந்து நீங்க நெருப்பை வந்து நிறுத்துவதற்கு அரசு உதவி செய்யலன்னா கலிபோர்னியா வரி கட்டாது. அப்ப இங்க மட்டும் ஏன் கட்டுறாங்க?
அப்ப நீங்க மேற்குலகத்தை பாருங்கள் மேற்குலகத்தை பாருங்கள் சொல்றீங்க இல்ல மேற்குலகத்துல என்ன நடக்குது அதை பண்ணுங்க நீங்க அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த வரி நாங்க வந்து சொந்த பணத்தை நாங்க கொடுத்த பணத்தை தான் கேக்குறோம் மோடி சம்பாதிச்சு கொடுத்த பணத்தை நான் கேட்கல அவர் பணத்தை அவர் வச்சுக்கிட்டோம் ஆனால் மக்கள் பணத்தை மக்களுக்கு பிரிச்சு கொடுப்பதை தடுப்பதற்கு இந்தியாவில் எந்த அதிகாரிக்கும் எந்த விதமான அமைச்சர்களுக்கும் அதிகாரம் கிடையாது அதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அரசியல் சாசனத்தில் தன்னிச்சை இயங்குவதற்கு அதிகாரம் அவர்கள் கொடுக்கப்படவில்லை அந்த அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நேரத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தை அவர் செயல்படுத்தலைனால் சட்டவிரோதியாக இருக்கிறார் அவர் சட்டவிரோதியாக இருக்கிறார் என்றால் அரசியல் சாசன விரோதியாக இருக்கிறார் என்ற அர்த்தம் அரசியல் சாசன விரோதியாக இருக்கிறார் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலே அவர் பிரமாணம் எடுத்திருக்காருங்க நீங்கள் நான் எடுக்கல ஒரு பிரதமர் எடுத்திருக்கிறாரு அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குது அந்த பிரமாணத்தை அவர் மீறார் அப்படின்னால் அவர் தான் ஒரு தேச துரோகி நாங்க கிடையாது அவர் பிரமாணம் எடுத்திருக்கிறார்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களின் முன்பு சார்க் நாடுகள் இருக்கக்கூடிய பிரதமர்களின் முன்பு உலக தலைவர்களின் முன்பு பிரமாணம் எடுத்தாரா இல்லையா பார்த்தமா இல்லையா அவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்தினார் இல்லையா அப்ப அந்த பிரமாணம் என்ன சொல்லுது மக்களை காப்பதற்குரிய வாக்குறுதி எடுத்திருக்காரு இல்லையா அரசியல் சாசன அடிப்படையில் எடுத்திருக்காரு இல்லையா அதையே செய்யல அவரு அரசியல் சாசனத்தில் பிரமாணம் எடுத்து அதற்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அது துரோகம் அது மீறுகின்ற செயல் அதைத்தான் சொல்ல விரும்புகிறோம் இனி கஜா புயலுக்கு வேணுகின்ற நிதியை ஒதுக்கவில்லை என்றால் அரசியல் சாசன விரோதமாக பிரதமரும் மத்திய அமைச்சரவையும் அந்த பாராளுமன்ற உறுப்பினரும் செயல்படுகிறார் என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டுறோம் இதில் நாங்கள் பாஜகவை மட்டுமே குறை சொல்ல விரும்பல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரசும் சேர்த்தா சொல்ல விரும்புகிறோம் ஏன் சோனியா காந்தி பேசலாம் இல்லையா ராகுல் காந்தி பேசலாம் இல்லையா அவங்க வந்து பார்க்கலாம் இல்லையா ஏன் பார்க்கல அதிகாரத்தில் இருந்தால் வந்து பார்ப்பாங்களா அதிகாரத்தில் இருந்தால் தான் பார்ப்பாங்களா அவங்க ஆக காங்கிரஸும் பாஜகவும் காங்கிரஸ் தானே புயல் உதவி பண்ணல இவங்க கஜா புயலுக்கு உதவி பண்ணல வர்தாக்கு பண்ணல ஒக்கி புயலுக்கு பண்ணல இரண்டு கட்சிகளும் ஒரே மாதிரியான விஷயம் செஞ்சிருக்கு தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் குறித்து பதில் சொல்லணும் இது குறித்து பதில் பேசணும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க மேகதாடு அணையில கட்டிருக்கும் பொழுது அதை பத்தி பேசணும் இல்லையா அவங்க எங்களுக்கு காங்கிரஸ் மூட தான் பாஜக மூட எங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது இரண்டு கட்சிகளும் எதிர்க்கின்ற நிலைப்பாடு தான் எங்களது நிலைப்பாடு ஏன்னா ரெண்டு பேருமே தமிழின விரோதமாக இருக்கிறார்கள் இன்னைக்கு ஏன் வந்து சோனியா காந்தி அவர்கள் பேசவில்லை ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பேசவில்லை வந்து பாருங்க நீ கேரளாக்கு போய் பாத்தீங்கல்ல ஏன் ஒக்கி புயலுக்கு போனதை வந்து பாத்தீங்க இல்லையா போட்டி போட்டுட்டு இன்னைக்கே வரல இன்னைக்கே வரலனால் பிற மாநிலங்கள் உங்களுக்கு தேர்தல் இருக்குது தமிழ முக்கியம் இல்லை உங்களுக்கு ஆக இந்த துரோகம் என்பது மத்திய அரசு அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இது அத்தனைக்கு காரணம் முதுகெலும்பே இல்லாத ஒரு அடிமை அரசாக இருக்கக்கூடிய அதிமுக அரசு என்பதை நாங்கள் அறிக்கையின் மூலமாக ஆதாரப்பூர்வமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அன்றாட நிகழ்வுகளை அறிந்து கொள்ள மதிமுகம் தொலைக்காட்சியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள www.madhimugam.com, Facebook, Twitter போன்ற சமூக வலைத்தளங்களில் மதிமுகம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைந்திருங்கள்